ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம அங்காடி தெருல இந்த அரேபியன் தோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா இந்த டான்ஸிங் தோடுன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ், அப்புறம் 2-in-1 டபுள் சைடு தோடு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ட்ரைவாக வந்து நான் காமிச்சிடுறேன், ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன், அதனால் ஒன்று ஒன்று செப்பரேட்டாக காமிக்க முடியாதுங்கிறதுனால இப்போ வந்து 7 கிராமில் இருக்கக்கூடிய தோடு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரே ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 கிராம், 8 கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து நிறைய இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி போடுவாங்க. ஸோ அவங்க வந்து வியர் பண்ணியிருக்கிறப்ப நம்ம வந்து ஜென்ரலாக நினைக்கிறது இது ஓகே, இது வந்து ரொம்ப சவரன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பாந்தமாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுமே ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்டாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு 7 கிராம், 8 கிராம், ஒரு 9 கிராம்லாம் போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய மாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டான்ஸிங் தோடுன்னு சொன்னால அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது அப்படி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும், ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். டான்ஸிங் ஜும்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லுமே கேஸ்டிங் பேட்டர்னில் வந்து வரும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த ஜுவல்லரிக்கு எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 to 12, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாறும். நம்மளோட சேனல் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து பெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 கிராம், 4 கிராம், ஈவன் 2 கிராம்க்கெலாம் கூட இந்த ட்ரேயில் வந்து நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஷாப்க்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அரேபியன் தோடுன்னு கேட்கலாம், டான்ஸிங் தோடு, டபுள் சைடு, 2-in-1 ஜிம்கா, அந்த மாதிரிலாம் அதோட பேர் சொன்னாலே வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இன்னொன்று இந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்தில் இருக்கிற விஷ்ணுப்ரியா ஜுவல்லரி அங்கே எடுத்த வீடியோ தான். இது வந்து நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து ரொம்ப சேஃப்டியாக கொரியர் மூலமாக அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணுனாலுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் விஷ்ணுப்ரியாலேருந்து. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்லேயுமே செக் பண்ணலாம். இந்த ஒரு ஜும்கா வந்து பார்த்திங்கனாக்கா 2 சவரன் வருது, டபுள் சைடு மாடல். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அந்த கேரளா பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து வித்தியாசமான 2 ஜிம்கா போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கக்கூடியது. இதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் வந்து 1 or 2 வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ இன்னொன்று எடுத்திருக்கோம்ல, ஒரு 7 கிராமில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 சவரனில் வேணும்னாலுமே அந்த 2-in-1 ஜிம்கா வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு வந்து 1 சவரனுக்கும் கம்மியாக வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 7 கிராமில் வந்து உங்களுக்கு 2 சைடுமே வந்து 2 டிசைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ ஒரு சைடு வந்து நார்மல் ரெகுலர் பேட்டர்னாக, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கேரளா பேட்டர்ன் மாதிரி வரக்கூடியது. உங்களுக்கு இன்னுமே கம்மி கிராம்லாம் கூட வேணும்னா கூட செஞ்சு கொடுத்துருவாங்க அழகாக. ஸோ இந்த தோடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 4 கிராம், 3 கிராம் அந்த ரேஞ்சஸ்லேயே இருக்குது. பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த தோடு. ஸோ பார்க்குறப்ப 2 ஜிமிக்கி மாதிரி இருக்கும், பட் அது எல்லாமே ஒரே ஒரு கம்பியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சான்பாலி கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே ஓவல் ஷேப்பில் இருக்கிறது, எல்லா ஷேப்புமே ஸ்கொயர், இந்த மாதிரி எல்லா ஷேப்புமே வந்துருக்கும். இந்த அரப் தோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்டரிங் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு தோடு. ஸோ இதெல்லாம் வந்து சான்பாலி மாடலில் வர தோடு. இதெல்லாம் வந்து 7 கிராம், 8 கிராம் அந்த மாதிரி இருக்குது. வேஸ்டேஜ் வந்து அஸ் யூஷுவல் 7 to 12, 11 அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் தான். ஸோ இதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இயரிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு லாங்காக ஒரு குட்டி குட்டி ஜிமிக்கி வரி வந்துட்டு அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பெரிய ஜிமிக்கி வந்து கொடுத்துருந்தாங்க. 8 கிராமுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த கலெக்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடியம் கோட்டிங், ஒயிட் ரோடியம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய ஒரு தோடு தான் இது. இது வந்து எவர் கிரீன் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த தோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிராம், 6 கிராம் அந்த மாதிரி வருது. இதோட பின்னாடி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்ல சிங்கிள் ஜிம்கி மட்டும் தொடுற மாதிரி அந்த ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து டபுள் ஜிம்கியே வந்து இருக்கிற மாதிரி நல்ல லாங்காக இருக்கும். லாங் இயரிங் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பராக செட் ஆகும். 7 கிராம் தான் இது வந்து வருது.
இது எல்லாமே வந்து அரப் பேட்டர்ன்ல வருது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில இயரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினீங்க அப்படின்னே சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் 6 கிராம் அந்த ரேஞ்சஸில் வரக்கூடியது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன் தெரியணுங்கிறதுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரோடியம் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட்டிங்கில் போகிறப்ப ஸ்டோன் வச்சு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அந்த ஜுவல்லரிஸ். நல்ல ஒரு ஷிம்மரிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதில். ஸோ இந்த இயரிங் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு பீசஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 8 கிராம் வரும். 8 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தோடு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இயரிங்கே ஒரு 3 இன்ச்சஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னுமே எனக்கு பெரிய தோடு வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. இதில் வந்து இந்த ஷேப்ஸ் மட்டும் மாறும், பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளவரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டா மாதிரி, ஸ்கொயர், டபுள் சர்க்கிள், அந்த சான்பாலியில் வரா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதோட டிசைன்ஸ் மட்டும் வந்து மாறும் உங்களுக்கு. மற்றபடி இது வந்து பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஷேப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, சில இதில் சர்க்கிள், சில இதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்கும். அது அந்த தோடே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த தோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திலகம் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்கொயர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன ஹார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அடுத்து அடுக்கு தோடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி இதில் வந்து இந்த வந்து அரபு தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த அரப் தோடெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கூட போட்டுக்கலாம். அதனால் பெரிய பெரிய தோடு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு லைட் வெயிட்டாக டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு இந்த தோடெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா காற்றுலேயே வந்து உங்களுக்கு ஆடும் அந்த மாதிரி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இது. ஸோ அதுலேயும் எனக்கு கொஞ்சம் நியூ பேட்டர்னாக வேணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சது ஒரு ரெகுலர் பேட்டர்ன், எவர் கிரீனாக இருக்கக்கூடியது. அதுலேயே எனக்கு நியூ பேட்டர்ன் வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செயின் தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து ஒரே செயின்லேயே, ஒரே தோடுலேயே ஒரு 2 செயின், 3 செயின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். இது வந்து ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கிராம் 3 கிராம்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இயரிங்கில் உங்களுக்கு 2-3 அடுக்கு வந்த மாதிரி, அதுக்கும் கீழே செயினில் சிங்கிள் அடுக்கு மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷ்ணுப்ரியா ஜுவல்லரியிலேருந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம், ரொம்ப சேஃப்டியாக வந்து அனுப்பி வச்சிட்ருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து கமெண்ட்லேயுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, சர்வீஸ் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். அதற்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.